பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களை ரீமா தொலைக்காட்சியின் மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துகிற பாஸ்டர் பிரேம்குமார் அவர்களுக்காக என் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் உங்களோடு பேசுவதற்கு முன்பதாக நாம் ஒரு சின்ன ஜபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி ராஜா. எங்கள் யாவரையும் ஒன்றாக கூட்டி வந்த உம்முடைய பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு இருக்கும் இயேசப்பா, உமக்கு பிரியமான வார்த்தைகளை நீர் இந்த நாளில் எங்களோடு பேச போகிறதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்திக்கான தலைப்பு 150வது சங்கீதம். தலைப்பு 150வது சங்கீதம். ஏனென்றால் பாஸ்டர் பிரேம்குமார் இது 150வது வார ஊழியம் என்று சொன்னார்கள். அதற்காக நடத்தப்படுகிறபடியினால் நான் இந்த சங்கீதத்தை எடுத்து இதே தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த சங்கீதத்தை மூன்றாக பிரிக்கிறார்கள். அநேக நேரங்களில் அநேக ஊழியக்காரர்கள் மூலம் இந்த பிரசங்கத்தை நாம் கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் ஒரு முறை கூட இதை பற்றி தியானிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இந்த சங்கீதத்தை எனக்கு தேவன் கொடுத்தபடியினால் நாம் யாவரும் இதை பற்றி தியானிக்க போகிறோம். முதலாவதாக முதல் ரெண்டு வசனங்கள், அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். இரண்டாவது வசனம், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். இந்த ரெண்டு வசனங்கள்ல நாம் இயேசுவை எங்கே துதிக்க வேண்டும், எதற்கு துதிக்க வேண்டும் என்று பார்க்க போகிறோம். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் போகிற தேவாலயம், நம்மளுடைய டெத்துக்கு அப்புறம் நம்ம போக போகிற பரலோகம் அடுத்த பரிசுத்த ஸ்தலம். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பார்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன நடக்கும், நாம் என்ன செய்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் தேவாலயம் போகும்போது அங்கே போதகர்கள் இருக்கிறார்கள், சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாம் அங்கு போய் ஏன் துதிக்க வேண்டும்? வீட்டிலே துதிக்கலாம்ல, வெளியே போற இடத்துல எல்லாம் துதிக்கலாம்ல, நம்ம பெட்ரூம்ல துதிக்கலாம், கிச்சன்ல வேலை செய்யும் போது துதிக்கலாம், நம்ம வேலை செய்யற இடத்துல துதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனாலும் இந்த சங்கீதக்காரர் என்று சொல்லப்படுகிற தாவீது ராஜா சொல்லுகிறார், பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலம் என்பது ஒரு விசேஷித்த இடம், தேவனுடைய ஆலயம். நாம் பயபக்தியாய் போய் உட்கார்ந்து அநேக தேவ மக்களோடு, தேவ பிள்ளைகளோடு, சக விசுவாசிகளோடு சேர்ந்து நாம் தேவனை துதிக்க வேண்டும். எவ்வளவு மகிமையான நேரம் பாருங்க. இந்த கோவிட் வந்தாலும் வந்தது, அநேகர் இல்ல, நாங்க வீட்டிலே இருந்து எல்லாவற்றையும் கேட்டுக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். சந்தோஷம். ஆனா நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. காலையில எழும்பி குளிச்சு டிரெஸ் பண்ணி இந்த வேதாகமத்தை தூக்கிக்கிட்டு கையில வச்சுட்டு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அங்க போய் தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அந்த இடம் ஒரு விசேஷித்த இடம், பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த தேவாலயம். அந்த தேவாலயத்திலே போய் உட்கார்ந்து நாம் அவரை துதிப்பது மிகவும் முக்கியம். வீட்டுல இருந்து நம்ம ரொம்ப துதிக்க முடியாது, அநேக டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். வித்தியாசமான சூழ்நிலைகளிலே வித்தியாசமான காரியங்கள் நடக்கும். நம்மளுடைய மைண்ட் ஒழுங்காக தேவனை நோக்கி பார்ப்பதற்கு இடையூறுகள் ஏற்படும்.
ஆனால் தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து அங்கு எல்லாரும் துதிக்கிறார்கள், நாமும் சேர்ந்தவர்களோடு துதிக்க போகிறோம். தேவாலயத்திற்கு போவது மிகவும் முக்கியம், முக்கியமான ஒன்று. தயவு செய்து நாம் யாவரும் அதை அசட்டை பண்ணாதபடி போகும்படி தேவன் கிருபை செய்வாராக. அடுத்தது அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இது ஒரு எக்ஸாம்பிள். துதிப்பதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. தாவீது ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள் என்று. நீங்க ஒரு நிமிஷம் நின்று இந்த ஆகாய விரிவை நோக்கி பாருங்களேன், எவ்வளவு பரந்த ஆகாய விரிவு, எவ்வளவு அழகான கலர். காலை நேரத்திலே அது டிஃபரெண்டா இருக்குது, ரோஸ் கலர்ல இருக்குது, ஆரஞ்சு கலர்ல இருக்குது, மிக்ஸ் ஆகி இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, ஒயிட் லைன்ஸ் போகுது. இன்னும் சூரியன் அடைகிற நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னும் அது வித்தியாசமான கலரா, அது ரொம்ப அழகா இருக்கிறது, பார்க்க அழகா இருக்கிறது, பிரைட்டா இருக்குது, விரிஞ்சி இருக்குது. நமக்காக அவர் வல்லமையா இதை படைத்து கொடுத்தார், அதை பார்த்து துதியுங்கள் என்று சொல்லுகிறார். துதிப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு ஒழுங்கு, விசுவாசிகளுக்கு அது ஒரு ஒழுங்கு. நாம் தினசரி செய்ய வேண்டிய ஒரு காரியம், தினமும் எல்லா மணி நேரமும் எல்லா சூழ்நிலைகளும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள், உதாரணமாக அவர் சொல்லுகிறார், தாவீது ராஜா சொல்லுகிறார், இந்த ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நமக்கென்று இவ்வளவு அழகான ஆகாய விரிவை செய்து வைத்தார். இதோடு அநேக காரியங்களை நமக்காக உண்டாக்கி இருக்கிறார். அழகான மலைகள், மரங்கள், பறவைகள், மீன்கள், விலங்குகள், அழகான வீடுகள், கார்கள், அழகான மக்கள், நம்ம எல்லாம் எவ்வளவு அழகாக அவர் படைத்திருக்கிறார். யாராவது நீங்க சொல்ல முடியுமா நான் அசிங்கமா இருக்கிறேன்? யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா படைத்திருக்கிறார். ஏதோ படைச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு கூட்டமா அவர் அள்ளி அனுப்பல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழகை கொடுத்து அவர் படைத்திருக்கிறார். அவரை நாம் துதிக்க வேண்டும். அருமையான தேவ ஜனமே, நாம் அவரை துதிக்க வேண்டும். எப்பொழுதும் துதிக்க வேண்டும். எல்லா காரியத்திற்காக நாம் துதிக்க வேண்டும். அழகாக சொல்லுகிறார் தாவீது ராஜா, இந்த ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள் என்று சொல்லி. இரண்டாவதாக, அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். இரண்டாவதாக சொல்லுகிறார், வல்லமையுள்ள கிரியை. எத்தனை விதமான கிரியைகள், எத்தனை வியாதியஸ்தர்களை அவர் குணமாக்குகிறார், எத்தனை முடவர்களை நடக்க வைத்தார். இன்னும் அது நடக்குது, இந்த காலத்திலையும் நடக்குது. எத்தனை சாட்சிகளை நாம் கேட்கிறோம், எவ்வளவு கிரியைகள். நான் என் வாழ்க்கையிலே நடந்ததை சொல்ல வேண்டுமானால், என் கணவர் நாங்கள் வேற ஒரு நாட்டிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது, ஊழியம் செய்யக்கூடாத நாட்டிலே நாங்கள் அண்டர் கிரவுண்ட் சர்ச் என்று சொல்லி நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அதற்காக என் கணவரை அவர்கள் சிறையில அடைத்து துன்புறுத்தி நாங்கள் உயிரோடு விட மாட்டோம், தலை வெட்டுவோம் என்று சொன்னார்கள். அது அந்த நாட்டு சட்டம், அது ஆகவே அதை சொன்னார்கள். ஆனால் நான் தேவரிடம் கேட்டேன், ஏசப்பா எனக்கு என் புருஷனை உயிரோட கொடுத்துருங்க, நான் வந்து வாழா வெட்டியா விதவையா இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்க அப்பா இல்லாம இருக்கக்கூடாது, எங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க ஏசப்பா, நான் என்னுடைய கணவர் உயிரோட வந்தோன்னு உங்களுக்கு திரும்ப கொடுத்துடுறேன் ஊழியத்துக்காக என்று சொல்லி நான் கேட்டேன். எந்த விதத்திலும் அது சாத்தியம் இல்லை, எந்த விதத்திலும் நான் அதற்கு தகுதி இல்லை. ஆனாலும் அவர் ஒரு பெரிய கிரியையை அந்த நாட்டிலே செய்தார், அந்த பிரிசன் சிறையிலே செய்தார், அந்த சிறையில் உள்ள மக்களோடு அவர் கிரியை செய்தார். ஆகவேதான் அநேக நாட்களுக்கு பிறகு, 6 மாதம் 10 நாட்கள் கழித்து என் தேவன் உயிரோடு வந்தார், என் கணவனை தேவன் உயிரோடு கொண்டு வந்தார். அது ஒரு பெரிய கிரியை அல்லவா? உங்க வாழ்க்கையில எத்தனை கிரியைகளை வல்லமையாய் தேவன் செய்திருப்பார், எத்தனை சாட்சிகளை நாம் கேட்கிறோம். அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், அழகான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் நடத்தவில்லையா? ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போமா? கிரியை செய்த அவரை நாம் துதிப்போமா? வல்லமையான கிரியைகள், சும்மா ஏனோ தானோ அப்படி இல்ல, சும்மா போனா போட்டுமே அப்படி இல்ல. நமக்காக நமக்கு உயிரை கொடுத்தது ஒரு கிரியை. அவர் இந்த உலகத்துல வந்தது
வந்து பல காரியங்களை செய்தது பலத்த கிரியை. அதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவம், எவ்வளவு மகத்துவமா இருக்கிறார் இல்லையா? அவர் மகத்துவமா இருந்து நம்ம இந்த உலகத்துல மகத்துவமா வாழ்றதுக்கு அவர் கிருபை செய்கிறார். அதோடு இல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு அவரோடு போய் அந்த குளோரியஸ் லேண்ட்ல அந்த குளோரியஸ் கடவுளோடு நம்ம வாழும்படியாய் அவர் இன்னும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். He is very busy in his business. நம்ம சில நேரம் நினைக்கிறோம் அவர் நம்மள மறந்துட்டாரு, நம்ம ஜபத்தை அவர் கேட்கலையே, ஏசப்பா இனி நம்ம நம் ஜபத்தை கேட்க மாட்டாரோ, அவருக்கு கண்ணு இருக்கா, நம்மளை காண்பாரா, காது இருக்கா, கேட்பாரா, அப்படி எத்தனை வேளைகள்ல எத்தனை விதமான கேள்விகள் நமக்கு எழும்புகிறது. ஆனால் அருமையான ஜனமே, இன்று தேவன் நம்மை நினைவுபடுத்துகிறார். நான் எப்பொழுதும் உங்கள் நினைவாயிருக்கிறேன், உங்களுக்காக பல கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், பல கிரியைகளை செய்து முடித்திருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்பேற்பட்ட தேவனை நாம் துதிக்க வேண்டும். இவ்வளவு குளோரியஸ் காட், அவர் ஒரு பவர்ஃபுல் காட், வண்டர்ஃபுல் காட். He's still in action, he's still in his business for us. அவரை நாம் வந்து கண்டிப்பாய் துதிக்க வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா, கண்டிப்பாய் துதிக்க வேண்டும் அவரை. அதே சங்கீதத்துல 3, 4, 5 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதிலே எப்படி நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்துல துதிக்கலாம், அவருடைய வல்லமைகளை நினைச்சு துதிக்கலாம், மகத்துவத்தை நினைத்து துதிக்கலாம். இன்னும் விரிவாக எழுதுகிறார் எப்படியெல்லாம் அவரை நாம் துதிக்கலாம் என்று சொல்லி. பல சபைகளிலே நாம் போவோமானால் எழும்பி நின்று துதிக்கிறோம். சில வேளைகளிலே நான் கூட ஒரு வயதிலே கையை கட்டி கொண்டு நின்று ஆலயத்திலே துதித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அதை நான் யோசித்து பார்ப்பேனானால் ஏதோ ஒரு அசிங்கமான ஒரு காரியம் போல எனக்கு தோணுது. உதாரணமா, ஒரு சின்ன பிள்ளை உங்க வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். நல்ல மார்க் எடுத்துட்டு வந்திருக்குது அந்த குழந்தை. ஓடி வந்து சொல்லுது அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ தாத்தா கிட்டயோ பாட்டி கிட்டயோ அத்தை மாமா, நான் நிறைய மார்க் எடுத்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்னங்க பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியா மார்க் எடுத்துட்டியா அப்படியா சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? அப்படியா, ஃபர்ஸ்ட் மார்க்கா, வெரி குட், குட் ஜாப், கீப் இட் அப். எவ்வளவு பேசுறோம் சின்ன பிள்ளைங்க கிட்ட, நம்ம சிப்ளிங்ஸ், நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட எவ்வளவு பேசுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு சந்தோஷமா அகுதிச்சு பல விதத்துல நம்முடைய சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்துறோம் இல்லையா? சாதாரணமா இந்த உலகத்துல இருக்கிற நாம், சாதாரணமா இந்த உலகத்துல இருக்கிற மக்களோடு எவ்வளவு சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். நம்மை படைத்த தேவனை, நம்மை கண்மணி போல காக்கின்ற தேவனை, நம்மை வழி நடத்துகிற தேவனை, நம்மை அன்பால் பார்த்து கொள்ளுகிற தேவனை, நமக்கு உணவு கொடுத்து, உடை கொடுத்து, இருக்க வீட்டை கொடுத்து வழி நடத்துகிற தேவனை நாம் துதிக்க வேண்டாமா? எப்படி துதிப்போம்? யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா என்று சொன்னால் கையை கட்டி நின்று அல்லேலூயா சொல்ல முடியாது. அது எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை. சங்கீதக்காரன் இந்த சங்கீத புத்தக இந்த சங்கீதத்துல தொடக்கத்திலேயும் முடிவிலையும் அல்லேலூயா சொல்கிறார். பிரைஸ் காட், கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லி. எப்படி துதிப்போம்? சந்தோஷமா கையை தட்டி, கையை தூக்கி, ஏசப்பா எங்களை வழி நடத்தினீங்களே, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, துதிக்கலாமே. இவ்வளவு அழகான உலகத்தை படைத்து கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் உமை என்று சொல்லலாமே, போற்றலாமே. எத்தனை காரியம் சும்மா உட்கார்ந்து எப்படி துதிக்க முடியுங்கிறது தான் என்னோட கேள்வி. அந்த காலத்துல, பழைய ஏற்பட்டு காலத்துல பல கீத வாத்தியங்களை அவர்கள் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். இதே சங்கீதத்துல பார்க்கும்போது எக்கால துணியோடு துதியுங்கள், சத்தமா துதியுங்கள். எல்லாரும் பாடும்போது அவங்கள பார்த்துட்டு நிக்கவா நம்ம பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிறோம். எவ்வளவு அருமையான பாடல்களை தேவன் இந்த நாட்களிலே பாடகர்கள் மூலமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் யோசித்து பார்த்து அந்த அர்த்தம் என்ன என்று நம்ம யோசித்து பாடுவோமானால் நம்மால் சும்மா நின்று பாட முடியாது, உட்கார்ந்து பாட முடியாது.
துள்ளி ஆடி பாட தோணும். அதுல பாத்தீங்கன்னா இந்த நாலாவது வசனங்கள் எல்லாம் தம்புரோடு நடனத்தோடும் அவரை துதிங்க. நடனத்தோடு துதித்திருக்காங்க தாவீது ராஜா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு அதுல அநேக வித்தியாசமான கோணங்கள்ல நமக்கு அபிப்பிராயங்கள் உண்டு, இருக்கட்டும். ஆனால் நாம் தேவனை நடனமாடு என்று சொல்லும் போது அதுல ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும். சபைகளிலே ஒரு ஒழுங்குமுறை, வீட்டுல நீங்க எப்படி நடனமாடி துதிச்சாலும் பரவாயில்ல, சபையில விசுவாசிகளோடு தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்கும் போது கீத வாத்தியங்களோடு எக்காள துணியோடு கைத்தாளங்களோடு நாம் ஆராதிக்கும் போது ஒரு ஒழுங்குமுறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி நாம் கடைபிடித்து அவரை துதிக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை, தவறு இல்லை. நம் மனது எப்படி இருக்கிறது, நாம் தேவனை நோக்கி பார்த்து துதிக்கும் போது நம்முடைய மைண்ட், நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாய் இருந்து துதிப்போமானால் அது தேவனுக்கு உகந்த வாசனையாய் அவருடைய சமூகத்திலே எட்டுகிறதா இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல நாம் துதிக்க வேண்டிய மக்களாய் இருக்கிறோம். 150வது வாரம் வரை தேவன் எவ்வளவு அருமையாய் பாஸ்டர் பிரேமகுமாரை நடத்தியிருக்காங்க. அவரோடு சேர்ந்து, அவருடைய ஊழியத்தின் மக்களோடு சேர்ந்து நாமும் என்று துதிப்போம். நம் குடும்பத்தில் நடக்கிற எல்லா காரியங்களுக்காக தேவனை நாம் துதிப்போம். நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நம்மோடு இருக்கிற கோவர்க்கர்ஸ், நமக்கு மேல இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாருக்காக நாம் தேவனை துதிப்போம். ஏன், ஈவன் நம்மை ஒருவேளை நேசிக்க முடியாம கஷ்டப்படலாம், அவர்களுக்காக கூட நம் தேவனை துதிப்போம். ஆனால் நாம் யாரையும் நேசிக்க கஷ்டப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். தேவனுடைய படைப்புகளை நாம் நேசிக்க வேண்டும். தேவனுடைய காரியங்களை, தேவ ஊழியர்களை, போதகர்களை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களெல்லாம் நேசிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டும் போது அவருக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். அநேக காரியங்கள் நாம் உட்கார்ந்து கைவிட்டு எண்ணி பார்ப்போமானால், வேண்டாத காரியங்கள், கஷ்டமான காரியங்கள், தீமையான காரியங்கள், எதிர்ப்பு காரியங்கள் கொஞ்சமாகத்தான் இருக்கும். ஆனால் தேவன் செய்த நன்மைகளை நாம் கணக்கு பார்க்கும்போது அது அளவிட முடியாம எண்ணி முடியாததா இருக்கிறது. அவருக்காக நாம் தேவனை துதிப்போம். எப்படியெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ, எனக்கு எப்படியெல்லாம் ஈஸியாக இருக்கிறதோ, எப்படியெல்லாம் நமக்கு கம்ஃபர்டபுளா நம்முடைய மனசாட்சி இது தேவனுக்கு உகந்தது என்று சொல்லுகிறதோ அப்படியெல்லாம் நாம் தேவனை துதிக்கிறோம். கீபோர்டு போடுவீங்களா, போட்டு துதிங்க. கிட்டார் போடுறீங்களா, போட்டு துதியுங்க. மவுத் ஆர்கன் வச்சிருக்கீங்களா, வாசிச்சு துதியுங்கள், 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 எல்லாவற்றுக்காக துதியுங்கள். இன்று நம்மை உயிரோடு இந்த நிமிடம் வரைக்கும் வைத்தாரே, அவருக்காக நாம் துதியுங்கள். ஏன், உயிரோடு இருப்பது ரொம்ப முக்கியங்க. எத்தனையோ பேர் இந்த டைம்ல உயிரோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் சுவாசிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா இன்றைக்கு உங்களையும் எங்களையும் உட்கார வைத்து தேவனை துதிக்கும்படியா தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனை துதிப்போமா? ஹாலலூயா, அவருக்கே மகிமை உண்டாகட்டும். 5வது வசனம், ஓசையுள்ள கைத்தாளங்களோடு துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு துதியுங்கள். சும்மா உட்கார்ந்து இல்ல, நல்ல சத்தமா துதியுங்க. இரவு நேரங்களிலே படுக்கைக்கு போகும் முன்பதாக குடும்பமாய் உட்கார்ந்து கைத்தட்டி ஆர்ப்பரித்து துதியுங்கள். நாம் செய்யும் போது நம் பிள்ளைகள் அதை பார்க்கிறார்கள், அவர்கள் அதை கடைபிடிப்பார்கள், சாட்சியாய் சொல்வார்கள். என்னுடைய பெற்றோர்கள் தினசரி படுக்கைக்கு போகும் என்பதாக ஜெபித்தார்கள், நாங்கள் துதித்தோம் என்று உங்களை குறித்து சாட்சி சொல்வார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. துதிப்பது மிக முக்கியம். எங்கே துதிக்கிறோம், எப்படி துதிக்கிறோம், எதற்காக துதிக்கிறோம், மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த 150வது சங்கீதத்திலே கடைசி வசனம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இங்கு வந்து கட்டளையாக தோன்றுகிறது எனக்கு. முதல் 5 வசனங்கள்ல பார்க்கும்போது இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், அதற்காக துதிக்கலாம், அப்படி என்று வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிற இந்த தாவீது ராஜா கடைசியாக சொல்லுகிறார், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கட்டளை கொடுக்கிறார், ஆணை கொடுக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த கட்டளை நாம எப்படி பார்க்கிறோம்? அழகா மூக்குகளை எல்லாம் நமக்கு படைத்து
நம்ம அதை சுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை படைத்த போது அவருடைய சுவாசத்தை நமக்கு சுவாசமாக கொடுத்து எவ்வளவு கேர்ஃபுல்லா சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் வைத்து நமக்கு அழகா எல்லாம் செய்து கொடுத்து சுவாசத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சுவாசம் இருக்கு இல்லையா? நம்ம என்ன சுவாசம் சுவாசிக்க முடியாத ஒரு சேரா, சுவாசிக்க முடியாத ஒரு டேபிளா, இல்ல ஒரு பில்டிங்கா, என்னங்க? நம்ம ஏசப்பா கை வைத்து படைத்த பிள்ளைகள், விசேஷித்தவர்கள், நாம் அருமையானவர்கள், அழகானவர்கள். நமக்கு என்ன குறை இருக்குது? இன்னைக்கு வரைக்கும் சுவாசித்து நமக்கு வேண்டிய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி நமக்கென்று குடும்பம், பிள்ளைகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், படிப்பு, வேலை, பிரயாணங்கள், அநேக நண்பர்கள், உறவினர்கள், போதகர்கள், சபைகள், எல்லாவற்றையும் கொடுத்து இதையெல்லாம் சுவாசம் இருக்க வரைக்கும் தாங்க நம்ம என்ஜாய் பண்ண முடியும். சுவாசம் போச்சுன்னா அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. எத்தனை இருந்தாலும் சுவாசம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் நெசசிட்டி, அதாவது சூப்பர் இம்பார்ட்டன்ட் திங், மிகவும் முக்கியமான ஒன்று சுவாசம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சுவாசத்தை வைத்துக்கொண்டு இந்த நாளில் நாம் என்ன செய்கிறோம்? நல்லதை செய்கிறோமா? தீமையான காரியங்களை பார்க்கிறோமா? தீமையான காரியங்களுக்கு நடந்து போகிறோமா? இல்லை அங்கதான் போறோமா? தேவையில்லாத காரியங்களில், தீமையான காரியங்களில் ஈடுபடுகிறோமா? தீமையான மக்களை நான் வெறுக்க சொல்லவில்லை, தீமையான காரியங்களை தான் நாம் வெறுக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். அவை எல்லாவற்றுக்கும் மூலதனம் நமது சுவாசம். இந்த சுவாசம் நமக்கு இருக்கும் வரை அவரை நாம் துதித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய படைப்பு, அவருக்காக வாழ்கிறோம், அவரை நம் உள்ளால் வைத்து வாழ்கிறோம். அவரை நாம் துதிப்பது மிகவும் முக்கியம். தேவன் அதை விரும்புகிறார், நாம் அதை செய்வோமாக. இந்த தருணத்தை கொடுத்த பாஸ்டர் பிரேம்குமாருக்கு நான் நன்றி படைக்கிறேன். இந்த நாளில் உங்களோடு பேச எனக்கு கிருபை செய்த தேவனை நான் துதிக்கிறேன். அவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக, துதிக்கப்படுவதாக. ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, பரலோக ராஜாவே, மகிமையின் ராஜாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்நாளில் இன்னும் ஒரு முறை கூட எப்படியெல்லாம் உம்மை துதிக்கலாம், எதற்கெல்லாம் துதிக்கலாம், சுவாசம் இருக்கும் வரைக்கும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி அருமையா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களே சப்பா, அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். எங்களோடு வாரும், எங்களோடு இரும், நாங்களும் உங்களோடு இருக்க கிருபை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.